திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐ பக்தி பசி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நலச்சங்க வெண்குழையும் என்று தொடங்கும் பதிகத்தின் முதல் பாடலை சென்ற பதிவில் சிந்தித்த நமக்கு அந்த பதிகத்தின் இரண்டாவது பாடலை தற்போது சிந்திப்பதற்கு இறையருள் கூட்டியிருக்கின்றது. துணி மல்கு கோவணமும் தோலும் காட்டி துண்டாண்டீர் மணிமல்கு கண்டீர் அண்டர்க்கெல்லாம் மாண்பீர் பிணிமல்கு நூல் மார்வர் பெரியோர் வாழும் தலை சங்கை அணிமல்கு கோயிலேம் கோயிலாக அமர்ந்தீரே. மல்கு என்றால் நிறைந்த பொருந்திய என்று பொருள். துணி மல்கு கோவணம். பெருமான் மிகவும் எளிமையானவராக இருக்கின்றார் என்று இதே பதிகத்தின் முதல் பாடலில் சுடுகாடல்லால் கருதாதீர் என்ற தொடர் மூலம் விளக்கிய திருஞான சம்பந்த பெருமானார் பெருமானின் எளிமையான திருக்கோலத்தை இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். அவர் அணிந்திருக்கும் ஆடை கோவண ஆடை. எத்தகைய கோவண ஆடை? பட்டாடை அல்ல, அது சாதாரண துணி. அந்த துணியிலிருந்து துண்டிக்கப்பட்டது துணி மல்கு, துண்டிக்கப்பட்டது. பெரிய துணியிலிருந்து கிழித்து தனியாக எடுக்கப்பட்ட ஒரு சிறிய துணியினை தனது கோவணமாக பெருமான் அணிந்துள்ளார். துணி மல்கு கோவணமும் தோலும் காட்டி. அந்த கோவண ஆடையின் மேல் அவர் எதை அணிந்துள்ளார்? தனது இடுப்பினில் புலித்தோலை அவர் உடையாக அணிந்துள்ளார். தோலாடை அணிந்தவராக, கோவண ஆடை அணிந்தவராக பெருமான் மிகவும் எளிமையான திருக்கோலத்துடன் இருக்கும் தன்மை இந்த பாடலில் உணர்த்தப்படுகின்றது. அத்தகைய எளிமையான திருக்கோலமே பல தொண்டர்களையும் கவர்ந்தது. அதைத்தான் இங்கே தொண்டு ஆண்டீர் என்று குறிப்பிடுகின்றார். எளிமையான திருக்கோலத்துடன் திகழும் பெருமானே, நீர் பல அடியார்கள் உமக்கு தொடர்ந்து திருத்தொண்டு செய்யும் வண்ணம் அவர்களை நீர் ஈர்த்துள்ளீர் என்று குறிப்பிடுகின்றார். பல அடியார்களின் கவனத்தை நீர் கவருவதற்கு உமது எளிமையான திருக்கோலமே காரணமாக இருந்தது என்று குறிப்பிடுகின்றார். வேதங்களை புரிந்து கொள்வதில் நமக்கு ஐயம் சந்தேகம் ஏதும் ஏற்படாத வண்ணம் மிகவும் அழகாக விளக்கிய பெருமான் என்று முதல் பாடலில் பெருமானின் மாண்பினை விளக்கிய திருஞான சம்பந்தர் இந்த பாடலில் மணிமல்கு கண்டத்தீர் அண்டர்க்கெல்லாம் மாண்பானீர் என்று கூறுகின்றார். மாண்பு என்றால் பெருமை என்று பொருள். அண்டர் என்று அனைத்து உலகத்தில் உள்ளவர்களுக்கும் உம்மை சிறந்தித்து புகழ்ந்து பேசும் வண்ணம் பெருமையுடையவராக பெருமானே நீர் திகழ்கின்றீர் என்று கூறுகின்றார். அவ்வாறு பெருமான் திகழ்கின்றார் என்பதற்கு அத்தாட்சி என்ன? அவரது மணிகண்டம்தான் அதற்கு அத்தாட்சி. மணி என்றால் இங்கே கருமை நிறம் பொருந்திய மாணிக்கம் பதிக்கப்பட்டது போன்று கருமை நிறம் படர்ந்த கழுத்தினை உடையவர் பெருமான் என்று பொருள் கொள்ள வேண்டும். கண்டம் என்றால் கழுத்து என்று பொருள். மணிமல்கு கண்டத்தீர் கருமை நிறம் பொருந்திய, கருமை நிறம் கரையாக படிந்த கழுத்தினை உடைய பெருமான் என்று குறிப்பிடுகின்றார். எப்போது பெருமானுக்கு அத்தகைய கருமையான நிறம் அவரது கழுத்தில் படிந்தது?
உலகையெல்லாம் அச்சுறுத்தும் வண்ணம் பார்க்கடலிலிருந்து பொங்கி எழுந்த ஆலகால விடத்தின் தாக்கத்தினால் அந்த தாக்கத்தினை எவரும் தாங்க முடியாத திசைக்கு ஒருவராக தேவர்களும் அசுரர்களும் சிதறி ஓடியபோது அவர்கள் பெருமானை சரணடைகின்றனர். பெருமானே, நீர்தான் எம்மை இந்த ஆலகால விடத்திலிருந்து தாக்கத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று பெருமானிடம் இறைஞ்ச பெருமான் அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த ஆலகால விடத்தினை திரட்டி ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு போன்று அதனை திரட்டி அதனை அமுதம் என்று அமுதத்தினை மிகவும் விருப்பத்துடன் உட்கொள்வது போல அந்த சிறிய நெல்லிக்காய் உருண்டையாக இருந்த ஆலகால விடத்தினை பெருமான் உட்கொள்கின்றார். அவ்வாறு பெருமான் தான் உட்கொண்ட அந்த ஆலகால விஷத்தினை தனது வயிற்றுக்கு அனுப்பாமல் தனது கழுத்திலேயே நிறுத்தி கொள்கின்றார். ஏன் பெருமான் அவ்வாறு தனது வயிற்றினுக்கு அனுப்பாமல் கழுத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும்? ஊழிக்காலம் முடிந்த பின்னர் அனைத்து உயிர்களும் ஒடுங்கும் இடமாக தனது வயிறு இருக்கின்ற காரணத்தினால் அந்த விடம் வயிற்றுக்கு சென்றால் அத்தகைய உயிர்களுக்கு ஏதேனும் ஆபத்து நேரிடுமோ என கருதி அந்த ஆபத்தினை தவிர்ப்பதற்காக பெருமான் அந்த ஆலகால விடத்தினை தனது கழுத்திலே நிறுத்தி கொண்டுள்ளார். அவ்வாறு நிறுத்தி கொண்டுள்ள தன்மைதான் கருமையான மணி பதித்தது போன்று அந்த கழுத்தினில் ஒரு கரையாக தென்படுகின்றது என்று குறிப்பிட்டு மணிமல்கு கண்டத்தீர் என்று குறிப்பிட்டு பெருமான் செய்த மிகப்பெரிய தியாகத்தை இந்த பாடலில் திருஞான சம்பந்தர் உணர்த்துகின்றார். அத்தகைய பெருமான் பொருந்தி அமர்ந்து உறையும் தலம் தலைச்சங்கை. அந்த தலைச்சங்கை எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பது அடுத்த இரண்டு அடிகளில் சொல்லப்படுகின்றது. பிணி மல்கு நூல் மார்பர் பெரியோர். பிணி மல்கு நூல் என்று குறிப்பிடுகின்றார். முப்புரி நூல்களை அணிந்தவர்களாக அந்தணர்களும் திகழ்ந்த தன்மை இங்கே சொல்லப்படுகின்றது. பிணிக்கப்பட்டது மூன்று வேறு வேறு இழையாக உள்ள அந்த நூல்களெல்லாம் பிரம்ம முடிச்சு என்று சொல்வார்கள். அத்தகைய முடிச்சு ஒன்றினால் பிணிக்கப்பட்டு மூன்று இழைகளும் சேர்ந்து ஒரே பூணும் தன்மை வாய்ந்த நூலாக இருக்கும். அதனால்தான் அதற்கு பூநூல் என்ற பெயர் வந்தது. அத்தகைய பிணிமல்கு நூலினை தங்களது மார்பினில் அணிந்தவர்களாக காணப்படும் பெரியோர்களாகிய அந்தணர்கள் வாழ்கின்ற தலைச்சங்கை தலம் என்று குறிப்பிடுகின்றார். அந்த தலைச்சங்கை தலத்தினில் அணிமல்கு கோயில், அழகு நிறைந்த கோயில். அந்த அழகு நிறைந்த கோயிலையே அரசனாகிய தான் வாழும் இல்லமாக கருதி பெருமான் உரைகின்றார். அனைத்து உலகங்களுக்கும் அரசனாக இருக்கும் பெருமான் மிகவும் அழகிய இல்லத்தில்தானே இருக்க வேண்டும். அத்தகைய அழகு வாய்ந்த தலைச்சங்கை கோயிலில் பெருமான் அந்த கோயிலை தனது இருப்பிடமாக கருதி அரசனாகிய அவர் வாழ்கின்றார் என்று இந்த பதிகத்தினை முடிக்கின்றார். துணிமல்கு கோவணம் தோலும் காட்டி தொண்டாண்டீர், மணிமல்கு கண்டத்தீர் அண்டர்க்கெல்லாம் மாண்பானீர், பிணிமல்கு நூல் மார்பர் பெரியோர் வாழும் தலைச்சங்கை, அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே. அமர்ந்தீர் என்றால் விருப்பத்துடன் இருக்கையாக ஏற்றுக்கொண்டார் என்று பொருள். மிகுந்த விருப்பத்துடன் தலைச்சங்கை நகரத்தினை தான் வாழும் அரசனாகிய தான் வாழும் இல்லமாக பெருமான் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். அந்த தலைச்சங்கை நகரம்தான் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது? மூன்று இழைகளும் ஒன்றாக சேர்த்து பிணைக்கப்பட்ட பூநூலை அணிந்த அந்தணர்கள் பெரியோர்கள் வாழும் சிறப்பினை உடையது அந்த தலைச்சங்க நகரம். அந்த தலைச்சங்கை தலத்தினில் துணியிலிருந்து பெரிய துணியிலிருந்து கிழிக்கப்பட்ட சிறிய துணியாகிய கோவணத்தை அணிந்து கொண்டு எளிமையான கோலத்துடன் புலித்தோலை தனது இடுப்பினில் அணிந்து கொண்டவராக பெருமான் இருக்கின்றார். அவரது எளிமையான கோலம்தான் பல அடியார்களை அவர் பால் ஈர்க்கச் செய்து அத்தகைய அடியார்கள் அவருக்கு தொடர்ந்து திருத்தொண்டு ஆற்றும் வண்ணம் செய்துள்ளது என்று குறிப்பிடும் திருஞான சம்பந்த பெருமானார் மணிமல்கு கண்டத்தீர் என்று குறிப்பிட்டு ஆலகால விடத்திலே பண்டைய நாளில் உண்டு தனது கழுத்தினில் தேக்கிய காரணத்தினால் மாணிக்கக்கல் பதித்தது போன்ற தன்மையில் காணப்படும் அந்த கழுத்தினை உடையவராக
தான் செய்த பெரிய தியாகத்தினை அனைவருக்கும் நினைவூட்டும் விதமாக பெருமான் இருக்கின்றார். அவரது பெருமையை உணர்ந்த அனைத்து உலகங்களில் உள்ள அனைவரும் அவரை தொழுது போற்றுகின்றனர் என்று இந்த பாடலில் திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். பதிகத்தின் மூன்றாவது பாடல். சீர்கொண்ட பாடலீர் செங்கண் வெள்ளேற்றூர்தீர் நீர்கொண்டும் பூக்கொண்டும் நீங்க தொண்டர் நின்றேத்த தார் கொண்ட நூல் மார்பர் தக்கோர் வாழும் தலை சங்கை ஏற்கொண்ட கோயிலேம் கோயிலாக இருந்தீரேம். சீர் சிறப்பு, சீர் கொண்ட பாடலில் சிறப்பு வாய்ந்த பாடல்களை உடையவராக பெருமான் காணப்படுகின்றார். வேதங்களெல்லாம் அவனது சிறப்புகளை போற்றி புகழ்ந்து பாடுகின்றது. அது மட்டுமில்லாமல் பல மொழிகளிலும் அருளாளர்கள் அவரது திருப்புகழினை குறிப்பிட்டு பாடல்களாக பாடி நாம் எல்லாம் அத்தகைய பாடல்களை பாடி இறைவனை மகிழ்விக்கும் வண்ணம் நமக்கு உதவி புரிந்துள்ளார். அவ்வாறு வேதங்களாலும் கீதங்களாலும் பெருமானின் சிறப்பு நமக்கு உணர்த்தப்படுகின்ற காரணத்தினால் சிறப்பு வாய்ந்த வேத கீதங்களை உடையவர் பெருமான் என்று திருஞான சம்பந்தர் இந்த பாடலில் சீர்கொண்ட பாடலீர் என்ற தொடர் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார். செங்கண் வெள்ளேற்று ஊர்தியீர் என்று அடுத்து குறிப்பிடுகின்றார். வெண்மை நிறம் கொண்ட இடபத்தை தனது வாகனமாக கொண்டுள்ளவர் பெருமான் என்று இங்கே கூறுகின்றார். ஆவடுதுறை தலம்தான் பெருமான் தர்ம தேவதையை இடமாக மாற்றி தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டதை குறிப்பிடும் தலபுராணத்தை உடைய தலமாகும். செங்கண் வெள்ளேறு என்று இங்கே சிவந்த கண்களை உடைய வெண்மை நிறத்து இடமத்தை தனது வாகனமாக பெருமான் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று குறிப்பிடுகின்றார். செங்கண் என்பதற்கு திருமால் என்று பொருள் கொள்வதும் பொருத்தமே. செங்கண் மால் என்று மிகவும் அதிகமான நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களிலும் தேவார பாடல்களிலும் திருமால் குறிப்பிடப்படுகின்றார். அழகிய சிவந்த கண்களை உடைய திருமால், அந்த திருமால் இடமமாக மாறி பெருமானை ஏற்றுக்கொண்ட சரித்திரத்தை நாம் அனைவரும் அறிவோம். திரிபுரத்து அரக்கர்களுடன் போருக்கு சென்ற பெருமான் அந்த போருக்காக தயாரிக்கப்பட்ட அந்த தேரின் மீது தனது காலை வைத்தபோது பெருமானின் பாரத்தை தாங்க முடியாமல் அந்த தேரின் அச்சு முறிந்து விடுகின்றது. அப்பொழுது பெருமானுடன் சென்ற தேவர்கள் அனைவரும் கலங்கி நிற்கின்றனர். தேர் இவ்வாறு உடைந்து விட்டதே, பெருமான் எவ்வாறு திரிபுரத்து அரக்கர்களுடன் சண்டைக்கு செல்வார் என்ற வருத்தத்தின் காரணமாக அவர்களுக்கு கலக்கம் எழுந்தது. அப்போது திருமால் பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். பெருமானே, அடியேன் எருதாக இடமமாக மாறி உங்களை சுமப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். நீர் அடியேனை வாகனமாக ஏற்றுக்கொண்டு என் மீது அமர்ந்து திரிபுரத்து அரக்கர்களுடன் போருக்கு செல்வீராக என்று வேண்ட, பெருமானும் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு திருமாலை இடமமாக மாறிய திருமாலை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டு திரிபுரத்து அரக்கர்களுடன் போருக்கு சென்று அவர்களை போரிலில் வெற்றி கொண்டு அழித்தார் என்பது புராணம் கூறுகின்ற வரலாறு. அந்த தன்மையை உணர்த்தும் விதமாக செங்கண் வெள்ளேறு ஊர்தியீர் என்று பெருமானை குறிப்பிடுவதாகவும் பொருள் கொள்ளலாம். தொண்டா நீர் எளிமையான தோற்றத்தை காட்டி தொண்டாண்டீர் என்று சென்ற பாடலில் குறிப்பிட்ட திருஞான சம்பந்தர் அவ்வாறு தொண்டராக மாறியவர்களெல்லாம் என்ன செய்கின்றார்கள், எவ்வாறு இறைவனை போற்றுகின்றார்கள் என்பதை இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். சிறப்பு வாய்ந்த பாடல்களை பாடி பெருமானை போற்றுகின்றார்கள். நீர் கொண்டும் பூ கொண்டும் பெருமானின் இருப்பிடம் சென்று பெருமானை நீராட்டியும்
பூக்களால் அவரை அலங்கரித்தும் மகிழ்ச்சி அடைந்து பெருமானை தொழுகின்றார்கள். நீங்கா தொண்டர் என்று குறிப்பிடுகின்றார். நீர் கொண்டும் பூக்கொண்டும் பெருமானை நீராட்டி அழகுபடுத்தி வழிபடும் தன்மையிலிருந்து நீங்காமல் தொடர்ந்து அத்தகைய செயல்களை செய்து கொண்டிருந்த தொண்டர்கள் என்பதை குறிப்பிடுகின்றார். நீர் கொண்டும் பூக்கொண்டும் நீங்கா தொண்டர் நின்று ஏத்த, அத்தகைய தொண்டர்கள் உமது சன்னதியில் நின்ற வண்ணம் உமது புகழினை பாடி உமதை புகழ்ந்து பாடி வணங்குகின்றனர் என்று குறிப்பிடும் திருஞான சம்பந்தர் அடுத்த இரண்டு அடிகளில் தலச்சங்கை தலத்தின் பெருமையை உணர்த்துகின்றார். தார் கொண்ட நூல் மார்பர். தார் என்றார் மாலை என்று பொருள். மார்பினில் மாலை போன்று பூநூலை அணிந்துள்ள தக்கோர், தகுதி வாய்ந்த அந்தணர்கள், வாழ்கின்ற தலைச்சங்கை. பூநூலை மாலையாக அணிந்துள்ள தகுதி வாய்ந்த அந்தணர்கள் வாழ்கின்ற தலைச்சங்கை நகரத்தில் பொருந்தியுள்ள ஏர் கொண்ட கோயில். ஏர் என்றால் அழகு என்று பொருள். அழகு வாய்ந்த திருக்கோயிலை அனைத்து உலகங்களுக்கும் அரசனாகிய கோவாகிய தான் வாழும் இல்லமாக கருதி பெருமான் இருக்கின்றார், எழுந்தருள் இருக்கின்றார் என்று கூறுகின்றார். சீர்கொண்ட பாடலில் செங்கண் வெள்ளேற்று ஊர்தியில் நீர் கொண்டும் பூக்கொண்டு நீங்கா தொண்டர் நின்றேத்த, தார் கொண்ட நூல் மார்பர் தக்கோர் வாழும் தலைச்சங்கை, ஏர்கொண்ட கோயிலே கோயிலாக இருந்தீரே என்பது பதிகத்தின் மூன்றாவது பாடல். இதன் பொருள், சிறப்பு வாய்ந்த வேதங்களையும் கீதங்களையும் தனது புகழினை எடுத்து சொல்லும் வண்ணம் உடையவர் சிவபெருமான். அவர் செங்கன்மால் என்று அழைக்கப்படும் திருமாலை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டு திரிபுரத்து அரக்கர்களுடன் போர் புரிந்து வெற்றி கண்டவர் ஆவார். இந்த பெருமானின் பெருமைகளை புரிந்து கொண்ட தொண்டர்கள், பெருமானின் எளிமையான தோற்றத்தினால் கவரப்பட்ட தொண்டர்கள், நீரும் பூவும் சுமந்து கொண்டு பெருமான் வசிக்கின்ற திருக்கோயில்கள் சென்றடைந்து பெருமானை நீராட்டியும் மாலைகள் இட்டு அழகுபடுத்தியும் பெருமானை தொடர்ந்து வழிபடும் தன்மையிலிருந்து நீங்காமல் இருக்கின்றார்கள். இந்த தலைச்சங்கை எனப்படும் தலத்தினில் மாலையாக பூநூலை அணிந்து கொண்டு அதற்கு தகுந்தவர்களாக நல்ல ஒழுக்கத்துடன் விளங்கும் அந்தணர்கள் நிறைந்த தலைச்சங்கை தலத்தில் உள்ள அழகு வாய்ந்த கோயிலை அனைத்து உலகங்களுக்கும் அரசனாகி தான் வாழும் இல்லமாக பெருமான் ஏற்றுக்கொண்டு எழுந்தருள் இருக்கின்றார் என்பது இந்த பாடலின் பொழிப்புரை. பதிகத்தின் இரண்டாவது பாடலையும் மூன்றாவது பாடலையும் இந்த பதிவினில் சிந்தித்த நாம் அடுத்து வரும் பதிவினில் அடுத்த இரண்டு பாடல்களை சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரர். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி.